ஒரு அரசியல்வாதியா ஜெயலலிதாவோட பயணம் நம்மள பெரும்பாலானோருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்க கிட்டத்தட்ட தமிழ் சினிமால 15 வருஷம் முன்னணி நடிகையா கொடி கட்டி பறந்த ஒரு ஹீரோயின் அப்படிங்கிறது இன்றைய தலைமுறையினர் பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அப்படி ஹீரோயின் ஜெயலலிதா பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜெயலலிதா சினிமாவில் நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது 1962 மேன் மௌஜி அப்படின்ற அந்த பேரில் மேடை நாடக ஸ்டைலில் நடந்த அந்த ஒரு 3 நிமிஷம் நடன நிகழ்ச்சியில் கிருஷ்ணர் வேடம் ஏற்று நடிச்சிருந்தாங்க. இவங்க தமிழ் சினிமாவில் எப்போ அறிமுகமானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணிற ஆடை படம் மூலமாக வந்து நடிகையாக அறிமுகமானாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அருவிக்கு கீழே இவங்க ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டு குளிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்போ வந்து இவங்களுக்கு வயசு 16. அந்த ஒரு சீனால் வந்து அப்போ வந்து தணிக்கை வாரியம் வந்து அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு வயசு 16 அப்படின்றதுனால தான் நடித்த முதல் படத்தையே வந்து இவங்களால் வந்து தியேட்டரில் போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஜெயலலிதா நடிகை அறிமுகமான முதல் வருஷத்திலே வந்து எம்ஜிஆரோட சேர்ந்து 1001 படத்தில் நடித்தாங்க. அந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து தமிழ் சினிமாவோட ஒரு வெற்றிகரமான ஆன்ஸ்க்ரீன் ஜோடியாக ஜெயலலிதா எம்ஜிஆர் ஜோடி மாறிச்சு. கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 28 படங்கள்லாம் ஒன்றா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்க நடிகையாக இருந்தபோது கிரிக்கெட்டராக இருந்தால் நாரி கான்ட்ராக்டர் மேலே இவங்களுக்கு வந்து க்ரஷ் இருந்திருக்கு. அதனாலேயே வந்து அவர் ஆடுற மேட்ச் எல்லாம் பார்க்குறதுக்கு நேரடியாக வந்து ஸ்டேடியத்துக்கே போய் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களாம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, 1961 வெளியான அந்த ஜங்லி படத்தில் நடித்த அந்த ஷம்மி கபூருமே வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த படத்தில் இடம் படிச்சிருந்த அந்த யாகு அப்படின்ற அந்த பாட்டை அடிக்கடி வந்து இவங்க முணுமுணுப்பாங்களாம். பெரும்பாலும் தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளில் நடித்த ஜெயலலிதா ஒரு நேரடியான பாலிவுட் படத்துலையுமே வந்து நடிச்சிருக்காங்க. அது என்ன படம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஜெயலலிதா முன்னணி வேடமேற்று நடித்த 125 படங்களில் கிட்டத்தட்ட 117 படங்கள் பயங்கரமான பிளாக் பஸ்டர் கிட்டு, அந்த அளவுக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான பிளாக் பஸ்டர் ஹீரோயினாக வந்து ஜெயலலிதா வளம் வந்தாங்க. பிஆர் பந்துலு இயக்கத்தில் இவங்க முதல் முறையாக நடித்த அந்த சின்னட கொம்பே அப்படின்ற அந்த கன்னட படத்துக்காக 3000 வந்து முதல் முறையாக சம்பளம் பெற்றிருக்காங்க. இதுதான் வந்து நடிகையாக ஜெயலலிதா வாங்கின முதல் சம்பளம். இதே படம் வந்து தமிழில் முரடன் மருது அப்படின்னும், ஹிந்தியில் கோபி அப்படின்னும், தெலுங்கில் பல்லட்டூரி சின்னோடு அப்படின்ற பேர்லேயும் வந்து ரீமேக் ஆச்சு. அங்கேயுமே வந்து பயங்கரமான வசூலை குமிச்சிச்சு அப்படி தான் சொல்லணும். 1973 ஜெயலலிதா நடித்த பட்டிக்காடா பட்டணமா, சூரியகாந்தி, ஸ்ரீ கிருஷ்ண சதையா அப்படின்ற அந்த 3 படங்களுக்காக சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்பேர் விருது வந்து ஜெயலலிதா கிடச்சிச்சு. 1980 இவங்க கடைசியாக நடித்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேடி வந்த காதலா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவோட ராஜ்யசபா உறுப்பினர் பதவியும் கட்சி பதவியும் வரவிட்டு வந்து முழுவதுமாக வந்து சினிமாவில் நடிக்கிறதே நிறுத்திக்கிட்டாங்க. இவங்க நடித்தது பெரும்பாலும் தமிழ் படங்களில் தான் அப்படின்னு சொன்னாலும், சில மற்ற மொழி படங்கள்லையுமே வந்து நடிச்சிருக்காங்க. 1980 ரஜினி நடித்து வெளியான அந்த பில்லா படத்தில் ஸ்ரீபிரியா கேரக்டரில் நடிக்கிறதுக்கு ஜெயலலிதாவை தான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டாங்களாம். ஆனால் அவங்க வந்து அந்த கேரக்டரில் நடிக்க மறுத்துட்டு தான் வந்து ஒரு தகவல் இருக்குது. தென்னிந்திய மொழி படங்கள்லேயே அதிகமாக, அதாவது குறிப்பாக தமிழ் மொழி படங்கள்லேயே அதிகமாக நடித்த ஜெயலலிதா ஒரு நேரடியான பாலிவுட் படத்துலையுமே நடிச்சிருக்காங்க. 1968 வெளியான அந்த இசாத் அப்படின்ற அந்த படத்தில் தர்மேந்திராவுக்கு ஜோடியாக வந்து இவங்க நடிச்சிருப்பாங்க. ஜும்கி அப்படின்ற அந்த ஆதிவாசி பெண் கேரக்டரில் ஜெயலலிதா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பாலிவுட் பட வாய்ப்புகள் எதையுமே வந்து ஜெயலலிதா ஏற்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஜெயலலிதா நடித்த கேரக்டர்கள்லேயே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுபோல் இன்னும் நிறையா வீடியோக்கள் பார்க்க நம்ம தமிழ்நாடுனோட சோசியல் மீடியா பேஜை உடனே ஃபாலோ பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் எவர்கிரீன் வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலான டவுன் பஸ் சேனல்லையும் இருக்குது. அங்கேயுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.